இயக்குனர் ரவி அவர்கள் இந்த படத்தை, இந்த கதையை எனக்கு எப்படி சொன்னார்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக இந்த படத்தை அவர் இயக்கியிருக்கார். படம் வந்து அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக அற்புதமாக வந்திருக்கு அந்த படம். என்னுடைய சன், நான் தாசி புகழ்ந்தால் நல்லா இருக்காது, ஒரே ஒரு வார்த்தை. 10 படம் பண்ண ஹீரோ போல் இந்த ஒரு படத்தை அவர் நல்லா செய்து, எனக்கு வந்து செலவில்லாமல், அதாவது வந்து நோ மோர் டேக்ஸ், சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டாக மாறி என் செலவெல்லாம் குறைச்சி இந்த படத்தை வந்து நல்லா நடித்து கொடுத்துருக்கார். இந்த மேடையில் அவருக்கு நானும் ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஹிம். படத்தோட இயக்குனர் ரவி அவர்கள் ஷாஜகான் படம் பண்ணதுக்கப்புறம் மிகப்பெரிய இடைவெளி அவருக்கு, மிகப்பெரிய போராட்டம் தான் சொல்லணும். அதையும் தாண்டி இன்றைக்கி 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம்னு கேப் இருந்தாலே மறந்துடுற இந்த சூழ்நிலையில் இத்தனை வருஷம் போராடி இந்த படத்தை பண்ணியிருக்காருன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவருக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இடைவெளிங்கிறது எல்லா இயக்குனர்களுக்கும் எல்லாருக்கும் வர்றது தான், ஆனால் எப்போ வெற்றி கொடுக்குறோங்கிறோ அதுதான் சக்ஸஸ்ங்கிறது சொல்கிறது. இன்றைக்கி உள்ள திரையுலகம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான உலகம். இதே ராஜன் சார் வந்து முதல்ல நான் படம் எடுக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தால் நான் வேண்டான்னு சொல்லுவேன். தயவு செய்து இப்போ படம் பண்ணாதீங்க, இந்த நேரம் சரியில்லை, இப்போ வந்து தொழில் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவர் ஆரம்பித்து அதுக்கப்புறம் படம் எடுத்துக்கிட்டு இருக்கையில தான் எனக்கு தெரியும். அப்போ சொன்னார், ஒரு நாள் ஆஃபீஸ் வந்தார், சொன்னார் இந்த மாதிரி படம் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் விசாரித்த வகையில் அந்த டெக்னீஷியன்ஸு அவங்க எல்லாருமே ரொம்ப திறமையான ஆளுகளை வந்து தேர்ந்தெடுத்து அதில் வந்து இந்த படத்தில் செயல் படத்தில் இயக்கியிருக்கிறார். ரவி வந்து இயக்குனருங்கிறது வந்து ஒரு சென்னையை வச்சு அப்படி எடுத்திருந்தால் கூட ஒரு பிரம்மாண்டமான படமாக தெரியுது. அது ட்ரெய்லரும் சாங்கம் பார்த்தா, நம்ம முழு படம் பார்த்தா தான் அதனுடைய கருத்தை சொல்ல முடியும். இயக்குனர் ரவி சார் ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இந்த படம் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு பொன்மொழி உண்டு, காத்திருப்பின் வேர்கள் மிகவும் கசப்பானவை, ஆனால் அது தரும் கனிகளோ மிகவும் இனிப்பானவை. அந்த பொன்மொழியை என் வாழ்த்தாக என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து அவருக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். அவர் வெற்றி பெற வேண்டும் என்பது என் பிரார்த்தனை. செயல் ஷாஜகானும் டைரக்டரு ஒரு மென்மையான காதல் கதை எடுத்துருப்பாருந்தான் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்தா திருப்பாச்சி செகண்ட் ஆஃப் மார்க்கே இருக்குது, ஒரே அடி தட்டி ரவுடிசம். அதில் ஒரு டைலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, தீவிரவாதிகளோட ரொம்ப திறமையானவங்க ரெவுடி தான், அது உண்மைதான். அது எங்கேயாவது பாம்பு வச்சு எங்கேயா ஓடி ஒழிஞ்சிடுவாங்க. ரெவுடியை ஒருத்தன் விட்டு போட்டு வெட்டிட்டு அதே ஏழையாக இருக்கணும், அதே இரலாம் குழப்பம் நடத்தணும், அவன்தான் விற்கிறேன். நம்ம கட்டணம் இருக்கலாம், ஆனால் தில்லு தீவிரவாதோட ரெவுடி தான். இதில் எங்கேன்னா திருப்பாச்சி கதை பண்ணும்போதெல்லாம் தெரிஞ்சிட்ட விஷயம் தான் எல்லாமே. ஆமாம், தெலுங்கு ஆக்டர், தெலுங்கு கமீடியன், தெலுங்கு பீப்புள்ஸ் நோ வெரி வெல். So I acted a Tamil movie in villain. Really, I can't forget my life, because it's a my dream role. Villain is a my dream role. So and I like so much Tamil industry. So thank you. எப்படி ஒரு குறிஞ்சிப்பு 12 ஆண்டுக்கு கழிச்சு அது பூத்து அது அழகையும் வேப்பையும் தருதோ, கண்டிப்பாக அதே மாதிரி இந்த செயல்படமும் ஒரு வேப்பையும் ஒரு அழகையும் தரும், ஒரு வெற்றி படமாக அமையும். எப்படி அந்த காலத்தில் ஷாஜகான் மும்தாஜை நேசித்தாரோ இல்லையோ தெரியாது. ஷாஜகான் படத்தை ரவி அவர்கள் சினிமாவை நேசித்தனுடைய விளைவு இந்த ஒரு பெரிய வெற்றி படம் கிடச்சிருக்கு, மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். நம்ம எங்கேயாவது போய் நம்ம ஆர்வத்தை காட்டுறதுக்காக, ஆர்வத்தோட திறமையை காட்டுறதுக்காக நான் அப்படி செய்வேன் சார், இப்படி செய்வேன் சார் அப்படின்னு சொல்லி பேசினோம்னா அவங்க வந்து சொல்லாத செயலில் காட்டு அப்படிம்பாங்க. இந்த படத்துடைய டைரக்டர் ரவி சார், கேமராமேன் இளையராஜா, எடிட்டர் நிர்மல், இவங்க மூணு பேரையும் எனக்கு நல்லா தெரியும், சேர்ந்து வேலை பார்த்துருக்கோம் ஒன்றா. மூணு பேருமே அதிகம் பேசாமல் தன் திறமையை செயலில் காட்டக்கூடியவங்க. ஸோ அவங்களுடைய உழைப்பில் வந்திருக்கிற இந்த செயல்படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்றதுக்கு பார்த்த ட்ரெய்லரும் சாங்குமே சாட்சி. எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய விஷயம்.
நான் உண்மையாக சொல்லணும்னா நான் ஏறாத மேடைகள் கிடையாது. ஏன்னா அப்பா வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞர். ஃபேமிலி விஷயத்தபடி அப்பாவும் அம்மாவும் இப்போ பிரிஞ்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த கூத்து இந்த நாடகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இப்போ பிரிஞ்சிருக்காங்க. ஒரு 28 வருஷமாக அவங்க பிரிஞ்சு தான் இருக்காங்க. பட்டு அதே விஷயத்தில் அந்த அப்பாவுடைய ரத்தத்தும் இந்த மேடையில் வந்து நான் பேசுகிறேன்னா தேங்க்யூ ஸோ மச். அந்த கலை தான் என்னை வளர்த்துது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நடிப்புன்ற விஷயம் ரத்தத்திலே அப்படியே வந்துடும் கொஞ்சமாச்சு அப்படின்னா. ஏதோ நடிச்சிருக்கேன், அது நடிப்பா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். அந்த எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஹீரோ சித்தார்த் சார். சார், அஸ் இட் டெபியூட்டன்ட் ஐ கான்ட் ஆஸ்க் ஃபார் எ பெட்டர் ஆல்பம். யூ ஆர் ஜஸ்ட் ஃபேபுலஸ் இன் எவ்ரி ட்ராக். தேங்க்யூ ஸோ மச். சாரி டைரக்டர் ரவி சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் மீ. என்னோட ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தீங்க. எவ்ரி ஷாட் இப்படி பண்ணு இப்படி பண்ணு ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட் படம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்படியே இளையராஜா சார், அவர் ரொம்ப கம்மியாக பேசுகிறாரு சார், பட் யுவர் கேமரா ஸ்பீக்ஸ் அலாட். தேங்க்யூ ஃபார் சச் பியூட்டிஃபுல் விஜுவல்ஸ். செயல் படமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் படத்தில் நியூ ஃபேஸஸ் ஃப்ரம் த ஹீரோ டு த ஹீரோயின். 3-4 நோன் ஃபேஸஸ் இருக்காங்க ஹூ ஹவ் அடட் அ லாட் ஆஃப் கலர் டு த மூவி. என் ஃபஸ்ட் மூவியை பார்த்தீங்கன்னா ஆல் த ஆக்டர்ஸ் நியூவாக இருந்தாங்க. சாங்ஸ் இல்லை படத்தில். ஹீரோயின் செகண்ட் ஹாஃபில் தான் வராங்க. வெரி ஸ்மால் பட்ஜெட்டில் பண்ணோம். ஆனால் தட் மூவி பிகேம் அ ஹியூஜ் ஹிட். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். ஸோ தோஸ் ஃபார்முலாஸ் இப்போ என்னென்னா ஒரு நல்லா ஸ்டோரி வந்தால் ஒரு ஸ்டோரி டெல் அ ஸ்டோரி டு த ஆடியன்ஸ் அண்ட் டெஃபினட்டாக அவங்களுக்கு பிடிக்கும். நானும் என் ஃப்ரெண்டும் ஜேபியும் சேர்ந்து ஒரு சின்ன மூவி நான் ப்ரொடியூஸ் பண்ணேன், லென்ஸ்னு சொல்லி ஒரு படம். அந்த மூவி நிறையா தாட் ப்ராசஸ் போட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல் நியூ ஃபேஸஸ். ஆனால் ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லணும்னு இருந்தது. அந்த மூவி தான் லென்ஸ்னு சொல்லி வெற்றிமாறன் சார் ரிலீஸ் பண்ணார். அண்ட் இட் டிட் வெரி வெல். ஸோ செயல் மூவி ரவி சார் எங்கிட்ட ஃபஸ்ட் டைம் ஸ்டோரி சொல்லும்போது இட் வாஸ் வெரி ஒரிஜினல். அண்ட் ஈவன் தோ நிறையா 15 இயர்ஸ் முடிஞ்சவர் வந்தாலும் அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு மெச்சாரிட்டி இருந்தது. அண்ட் சாங்ஸும் ஃபோர்ஸ்டாமே இருக்குல்ல. அவரே சொன்னார், நான் ஸ்டோரி சொல்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாங்ஸ் எங்கே வரலாம் நம்ம டிசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது சாங்ஸ். இட்ஸ் அ கமர்ஷியல் மூவி. தேர்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். கமர்ஷியல் மூவி அண்ட் மசாலா மூவி நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ செயல் இஸ் இஸ் வெரி நைஸ் கமர்ஷியல் மூவி. ஆல் த எலிமெண்ட்ஸ் ஃபார் அ ஃபேமிலி ஆடியன்ஸ். நான் இந்த மேடையில் பல வருடங்கள் கழித்து வருவதற்கு காரணம் எனது தயாரிப்பாளர் சி ஆர் ராஜன் அவர்கள் தான் காரணம். பல வருஷ போராட்டம். கதை சொன்னப்போ இம்மீடியட்டாக பிடிச்சிது அவருக்கு. என் வாழ்க்கையில் என் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நான் நன்றிக்கடன்பட்டிருப்பேன். ஏனென்னா என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. எதுக்காக சொல்கிறேன்னா எதுவுமே நடக்காது இனிமேல் படமே வராத நினச்சின்ற காலகட்டத்தில் என்னை திரும்பவும் படம் கொடுத்து என்னை இந்த இடத்துல வந்து உட்கார நிற்க வச்சுருக்காரு. இந்த விழாவின் நாயகன் சித்தார்த் விபின் ரொம்ப அருமையாக மியூசிக் பண்ணியிருக்காரு. மிக பெருசாக உழைச்சிருக்காரு. அருமையான சாங்ஸ். அரியரிக்கான எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து டெக்னீஷியன்களும் அனைத்து நடிகர் நடிகைகளும் எல்லோருமே எனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க.